ஹரியானாவில் பாஜக ஆட்சியை இழக்கும் என்றும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது ஹரியானாவில் உள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது இரு மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது இந்தியா துடை வெளியிட்டுள்ள கணிப்பில் ஹரியானாவில் காங்கிரஸ் கூட்டணி ஐம்பது முதல் ஐம்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் பாஜக இருபது முதல் இருபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐம்பத்து நான்கு தொகுதிகளும் பாஜகவிற்கு இருபத்தி ஏழு தொகுதிகளும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டைனிக் பாஸ்கர் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்து நான்கு தொகுதிகளும் பாஜகவிற்கு பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது தொகுதிகளும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியடைந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கின்றன இதே போன்று தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி நாற்பது முதல் நாற்பத்தி எட்டு தொகுதிகளையும் பாஜக இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு தொகுதிகளையும் மக்கள் ஜனநாயக கட்சி ஆறு முதல் பன்னிரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று இந்தியா டுடே அறிவித்துள்ளது என்டிடிவியின் டிவியின் கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்து ஓரு இடங்களிலும் பாஜக இருபத்தி ஏழு இடங்களிலும் மக்கள் ஜனநாயக கட்சி ஏழு இடங்களிலும் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டைனிக் பாஸ்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்து ஐந்து முதல் நாற்பது தொகுதிகளையும் பாஜக இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு முதல் ஏழு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான கணிப்புகள் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கின்றன